ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ ஆதித்ய ஸ்ரீ சோமேஷ மங்களாய சுபதேச குரு சுக்கிரசிய சனிபெற்ற ராகவைக்கேதுவே நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும். நட்சத்திரங்களில் குழந்தை பிறந்தால் உண்டாகின்ற தோஷங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது ரத்தின சுருக்கமாக, மற்றும் சிறப்பு விஷயங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம். ஒரு சில நட்சத்திரங்களில் குழந்தை பிறப்பதால் உண்டாகிற தோஷங்களுக்கு சாந்தி கோமத்தை பரிகாரத்தை கூறியிருக்கிற விதம், எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த திரவியம் கூறப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டும், திரவியம் என்றால் அதாவது அரிசி நெல் இந்த மாதிரி, அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த வேர், ஹோமத்துக்கு செய்யக்கூடிய வேர், அந்தந்த கிரகங்களின் பிரதிமைகளை கொண்டும் செய்ய வேண்டும் ஹோமம் பண்ணா. உத்திர நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் அதனால் ஏற்படுகிற தோஷம் விலக எள்ளுடன் ஒரு பித்தளை பாத்திரத்தை தானமாக கொடுக்க வேண்டும். பூஷ நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் பசுவை தானமாக கொடுக்க வேண்டும். சித்திர நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு ஜோடி புது வேட்டியை தானமாக கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்கறது? நீங்கள் போய் டைம் கொடுக்குறீங்களே, அந்த ஜோசியருக்கு கொடுக்கணும். ஜோசியருக்குன்னு ஜோசியர் கிடைச்சா ஜோசியர் கொடுக்கல. அப்புறம் இப்போ வந்து எல்லா வீட்லேயுமே பஞ்சாங்கம் இருக்குது, அதனால் பஞ்சாங்கம் பக்கம் தெரிஞ்சவங்களாக இருந்ததுன்னா அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிறவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது, அதுதான் விதி. பூராட நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் சுவர்ணத்தை தானமாக கொடுக்க வேண்டும், தங்கம். ஆயிலில் நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் குதிரையை தானமாக கொடுக்க வேண்டும். எங்களுக்கு வசதி இல்லையே அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து ஒரு சாமிக்கு கூட ஒரு குதிரை பண்ணி வைக்கலாம், இந்த உடையார்கள் செய்வார்கள் கிராமத்திலே, அந்த மாதிரி ஒரு சின்ன குதிரைகள் வாங்கி வைத்தால் கூட போதுமானது. நான் அதாவது வந்து அதிகமாகவும் சொல்லலாம், கோடிக்கணக்கிலையும் சொல்லலாம், ஒரு ரூபாயிலையும் சொல்லலாம், பத்து ரூபாயிலையும் சொல்லலாம். பரிகாரங்கிறது வந்து அவங்கவுங்களுக்கு செய்கிறவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருந்தால் தான் அந்த பரிகாரம் பழிக்கும், இல்லைன்னா வெறுக்கும். பரணி மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் எருமையை தானம் கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பூஷ நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் தங்கத்தை தானமாக கொடுக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் பசுவை தானம் செய்ய வேண்டும். பகலில் ஆண் குழந்தை பிறந்தால் தந்தைக்கும், இரவில் பெண் குழந்தை பிறந்தால் தந்தைக்கும் தாய்க்கும் கொஞ்சம் தோஷம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து பெயர் வைக்கிறப்போ ஒரு சின்ன நவக்கர சாந்தி பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. காலயோகம் தக்தயோகத்திலும் குழந்தை பிறந்தால் கல்யாணமே செய்யக்கூடாது. விஷ்டி யோகத்தில் பிறந்தால் ஏழ்மை உண்டாகும். விஷ்டிங்கிறது கணக்கு போடணும். குழிகளுடைய காலத்தில் பிறந்தால், குளிகை காலத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா உடலில் குறை இருக்கும், அது ஜாதகத்திலே போட்டிருப்பாங்க. சதுர்த்தி நவமி சதுர்த்தசி திதிகளில் ரிக்த, இதுக்கு கணக்கு போடணும். குழந்தை பிறந்தால் வந்து யனாஃப் அலியாவார். யமகண்டத்தில் பிறந்தால் நொண்டியாக இருப்பார். பாவக்கிரங்களால் பாதிக்கப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தாலும், அல்லது பாவக்கிரங்களின் சம்பந்தத்திலிருந்து விடுபட்ட நட்சத்திரம் பிறந்தாலும் துஷ்டனாக இருப்பான், அவன் கொஞ்சம் தொந்தரவாக இருப்பான். வியாதிபாத யோகத்தில் பிறந்தவர் அங்ககீனமாக இருப்பார். பரிகம் என்னும் யோகத்தில் குழந்தை பிறந்தால் அது கொஞ்சம் ஆயுஷ் கம்மி. வைத்திருதி என்னும் யோகத்தில் குழந்தை பிறந்தால் குழந்தையின் தகப்பர் ஆகாது. விஷ்கம்பம் என்னும் யோகத்தில் குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு நிறைய சொத்து சோகம் இருந்தால் கொஞ்சம் அழிஞ்சுதான் அப்புறம் முன்னுக்கு வரும். சூளம் என்னும் யோகத்தில் குழந்தை பிறந்தால் அவங்க குளமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறது நல்லது, அல்லது பெற்றோரை விட்டு தள்ளி போகிறது ரொம்ப நல்லது. குழந்தை பிறந்ததும் ஜோதிடரை கொண்டு ஜாதகத்தை கணிக்க செய்ய வேண்டும்.
முன்கூறப்பட்டவாறு தோஷம் இருந்தால் வைதிகர்களான பிராமணர்களை கொண்டு முஞ்சாமித்வாம் என்ற முதலான மந்திரங்களால் ஹோமம் செய்வதன் மூலம் சாந்தி கர்மாவை செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு, அது செஞ்சிட்டா நல்லது. இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்களில் வந்து தோஷம் அமைஞ்சிட்டா இது செய்கிறது ரொம்ப நல்லது. சொன்னால் உன்ன நிறைய சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம், ஒரு அளவாகவே சொல்லிக்குவோம். ஜென்ம நட்சத்திரம் நரசக்கரம், இது இம்பார்ட்டண்ட் ஜோசியத்திலே. மனித உருவம் ஒன்றை அமைத்து, அதாவது வந்து வரைஞ்சு, எந்த நட்சத்திரக்காலில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறாரோ அது முதலாக நட்சத்திரங்களை கணக்கிட்டு தலை முதல் கொண்டு கால் வரை அமைக்க வேண்டும். அது சூரியன் வந்து உதாரணத்துக்கு சுவாதியில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சுவாதி விசாகம் அனுசம் இந்த மூணு நட்சத்திரம் வந்து முகத்தில், அதே மாதிரி கேட்டை மூலம் பூராடம் தோல்ல, உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அப்படியே வரிசையாக வந்து 27 நட்சத்திரத்துக்கு நட்சத்திர சக்கரம் குறிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டு இரு பக்கங்களில் ஒவ்வொன்று, அதாவது வந்து நம்ம கை இருக்குல்ல கைக்கு மேல் பக்கம், அப்புறம் ரெண்டு வந்து வயிற்றில், அஞ்சு வந்து தொப்புளில், அதுக்கடுத்தபடியாக ஒன்று வந்து ஆண்குறியில், இரு தொடைகளில் ஒவ்வொன்று ஒவ்வொன்று, இரு முழங்கால்களில் ஒவ்வொன்று, இரு பாதங்களில் மூணு மூணு ஆறு, இவ்விதம் 27 நட்சத்திரங்களையும் குறிக்க வேண்டும். இது ஜென்ம நட்சத்திர சக்கரம் என்று பெயர். ஜென்ம நட்சத்திர சக்கரம் மூலம் காண வேண்டிய பலன்கள்: குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளதோ அந்த நட்சத்திரம் நரசக்கரத்தில் எந்த பாகத்தில் உள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதற்கேற்றவாறு பலன் உண்டாகும். இதுவும் ஜோசியத்தில் இம்பார்ட்டண்ட். முன்கூறப்பட்ட குழந்தையின் ஜென்ம நட்சத்திரம் நரசக்கரத்தின் காலில் இருந்தால் வாழ்க்கையில் எடுத்தகாரம் எதிலும் ஸ்வல்ப பலனை உடையதாகவும், முழங்காலில் இருந்தால் ஊருவிட்டு ஊர் மாறுகின்றதாகவும், ஆண்குறியில் இருந்தால் பிறர் மனைவியிடம் ஈடுபாடு உடையவராகவும், தொப்பிலில் சொல்ல சோகத்தை அனுபவிப்பவராகவும், வயிற்றில் மிக்க செல்வம் உடையவராகவும், இரு பக்கங்களில் இருந்தால் திருடனாகவும், இரு கைகளில் ஒன்று இருந்தால் சூரனாகவும், தோல் வளையில் ஒன்றில் இருந்தால் தனவானாகவும், முகத்தில் இருந்தால் புலவனாகவும், தலையில் இருந்தால் அரசனாகவும் இருப்பார். தலையில் அமர்ந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை 100 வருஷம் ஜீவித்திருப்பார். முகத்தில் அமைந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் 80 ஆண்டுகளுக்குள் இருப்பார். தோல் வளைகளில் ஒன்றில் அமைந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் 70 ஆண்டுகளும், இரு கைகளும் ஒன்றில் அமைந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் 60 ஆண்டுகளும், தொப்புளில் அமைந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் 60 ஆண்டுகளும், ஆண்குறியில் அமைந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் 45 ஆண்டுகளும், முழங்கால்களுக்குள் ஒன்றில் அமைந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் 20 ஆண்டுகளும், பாதங்களில் ஒன்றில் அமைந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் 10 ஆண்டுகளோ அல்லது 9 ஆண்டுகளோ தான் இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதுக்கு வந்து ஆயுள், அதாவது இந்த மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது. சரி, பற்களுடன் குழந்தை பிறந்தால் என்ன பண்ணுறது? பற்களுடன் பிறந்த குழந்தை அதன் குழந்தையை அழித்துவிடும். 2, 3, 4 அல்லது 5வது மாதங்களில் பல் முளைத்தால் தந்தைக்கு கண்டம் உண்டாகும். 6வது மாதத்தில் பல் முளைத்தால் சிசுவுக்கு கண்டம் உண்டாகும். 6வது மாதத்திற்கு மேல் பல் முளைத்தால் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். ஜோசியத்தில் எத்தனை வகை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க, நாமளாக கண்டுபிடிச்சோம். 6வது மாதத்திற்கு முன்பாக பல் முளைத்தால் அதனால் ஏற்படுகிற தோஷத்திற்கு சாந்தி செய்ய வேண்டும். பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வதுடன் பிராமணர்களுக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட பற்களையும் சுவர்ணத்தையும் தானமாக கொடுத்து அன்னதானம் சாப்பாடு போடுதல் செய்ய வேண்டும். ஆகவே ஒரு சில நட்சத்திரங்களில் ஏற்படுகின்ற சமாச்சாரங்களை பற்றி எனது குருமார்களின் நல்லாசியுடன் உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன். மேலும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம், குட் லக்.